உள்ளத்துக்குள்ளே துக்கத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கலாம். உங்களுக்கு தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் துக்கம் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறும், உங்கள் ஏமாற்றங்கள் இனி ஆசீர்வாதமாய் மாறும். கெத்சியாள் ஆண்டவுடைய கரம் உன்னை தொடுகிறது. கெத்சியாள் உன் சரீரத்தில் உண்டான வலி, அது தலையில் உண்டாகிற வலி, சில சமயம் அது மரண வலியாக வந்து உன்னை தாக்குகிறது. கெட்சியால் உன்னை ஆண்டவர் கூப்பிடுறாரு, உனக்கு தீராத தலைவலி. ஆண்டவர் இயேசுவை தேடி நீ வந்திருக்கிறாய், உன் வழிகளை நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. காலையில 6 மணிக்கு எழுந்து டிவி போட்டோன்னா நைட்டு 10 o'clock தான் ஆஃப் பண்ணுவேன். நீங்க சொன்னீங்க, நீ ஒரு பாவத்துக்குள்ள இருக்கிற, அதுல இருந்து நீ விலகு. அந்த பாவ காரியங்கள் இனிமேல் வேண்டாம், என்னை குணமாக்கும் என்று சோலை பொழுது இயேசுடைய கரம் உன்னை தொடுகிறாரு. பேர் சொல்லி கூப்பிட்டு எனக்கு இப்போ ரிலீஃபா இருக்குது. சிலைபடி முதுகு தண்டிலே இயேசுடைய வல்லமை இறங்கி வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், பாதிக்கப்பட்ட முதுகு தண்டுகள் இப்போ சுகம் அடைகிறது, சுகம் அடைகிறது. குனிய முடியாதவங்க, கர்த்தர் சொல்கிறார், சோதித்து பார்க்க சொல், குனிய சொல், குனிந்து சோதித்து பார்க்க சொல். இயேசுவின் நாமத்தினால் அந்த வலிகள் இல்லை. குறுக்கு வலியில் இருந்தவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது என்னுடைய 2 கையை வைத்து என்னுடைய குறுக்கை பிடித்தேன். என்னிடத்தில் இருந்து ஒரு பலன் உண்டானது. நான் பெல்ட் போட்டு தான் வந்தேன். ஆண்டவர் எனக்கு இப்போது நடக்க நல்ல கிருபை செய்தார். என் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவங்க பெல்ட் போட்டு தான் உட்காருவாங்களாம், பெல்ட் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் இழுப்பு பயிருக்க ஜெபம் பண்ணுறேன், உன்னை ஆண்டவத்தோடு சுகமாக்குகிறார். நீ கர்த்தர் சொன்ன வார்த்தை நீ கற்பது செய்ய, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். இனிமேல் நீங்கள் அழுது கொண்டு இருக்க போவதே இல்லை. உன் துக்கத்திற்கு கர்த்தர் இன்றைக்கு முடிவை கொண்டு வருவார். முத்துலட்சுமி என்கிற ஒரு மகள், எப்பொழுதும் ஒரு பயம் உன் உள்ளத்தில், ஒரு பயம். I rebuke the spirit of fear. பயத்தை உண்டாக்குற பொல்லாத ஆவியை அந்த முத்துலட்சுமி விட்டு வெளியேறி போய் இயேசுவின் நாமத்திலிருந்து உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். இன்று கூட அது விலகட்டும். மகளே, இயேசு உன்னை தொட்டார், இன்று முதல் நீ மாற்றத்தை காண்பாய். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். முத்துலட்சுமி என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் அன்னைக்கு சொல்லும்போது இப்போ பெண் ஆவி உன் வீட்டு வெளியே போகுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு ஒரு உடம்புல ஒரு இதாக இருந்துச்சு, ஒரு ஆவி போச்சு. ஆமாம், எனக்கு பலவீனமா, எனக்கு ஒரு இதாக இருந்து எனக்கு நிற்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. அந்த பிசாசு நினைச்சது உன்னை விட்டு வெளியே போகுது அப்படின்னு சொன்னாங்க. எஸ் அப்பா, அவருக்கு கோடி நன்றி. ஆண்டவரே, நல்ல சுகம் ஆயிட்டீங்களா? மீட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எஸ்அப்பா இந்த வாழ்க்கையை மாற்றிருக்கார். அவர் உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர், வெறுக்கிறவர்களையும் நேசிக்கிற ஆண்டவர், விரோதிக்கிறவர்களையும் நேசிக்கிற ஒரு ஆண்டவர்.